நீங்க சொல்றது இப்ப காலேஜ் போயிட்டு வந்து ஒரு 5 மணிக்கு ஆன் பண்றாங்கன்னு வைங்க. ஒரு 7 to 11 ஓட்டனாவே ஒரு வீக்குக்கு வந்து 4000 கையில நிக்கும். உங்களோட லைசென்ஸ், பைக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்புறம் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு. பான் கார்டு. முஞ்சி. பான் கார்டு. இத குடுத்தீங்கனாலே உங்களை சீரியல ஜாயின் பண்ணுவாங்க. என்ன சொல்ல முடியாத விஷயம்னா காண்டம்னா ஆர்டர் பண்ணுவாங்கனா. காண்டம் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் கொடுத்திருக்கேன். காலையில 5 மணிக்கே கொடுத்திருக்கேன். பீச் அண்ட் பைக்ல ரொம்ப சிகரெட் ஆர்டர் வரும். அது லேடிஸ் முக்கியமா ஆர்டர் பண்ணுவாங்க. லேடிஸ் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. 9362. Thank you. ஹாய், வெல்கம் டு விஜய் சித்து வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எங்க போக போறோம், உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. எஸ், ஸோ நம்ம வந்து ஸ்விக்கியில நிறைய ஆர்டர் போட்டு சாப்பிட்ருப்போம், அண்ட் ஸ்விக்கியில நிறைய பொருள் இன்ஸ்டாமார்ட்ல வாங்கியிருப்போம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்விக்கியில இருக்கிற ஒருத்தரை மீட் பண்ண போறோம், அண்ட் அவர் கூட தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இன்னும் சொல்ல போனா கார்ல நம்ம ஸ்விக்கி டெலிவரி பண்ண போறோம். இது என்ன பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு. இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கை ஒருத்தர் பிடிக்க போறோம். அது யாருன்றது இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது, அண்ட் உங்களுக்கும் தெரியாது. அப்படியே ரோட்ல போற ரேண்டமான ஸ்விக்கியோட அண்ணனோ தம்பியோ அவங்க யாரையோ ஒருத்தர் பிடிக்க போறோம். அவங்கள்ட்ட நம்ம நிறைய பேச போறோம். அவங்க ஸ்விக்கியில எத்தனை வருஷமா ஒர்க் பண்றாங்க, ஸ்விக்கியில சேரணும்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தா தான் அவங்களால ஸ்விக்கியில ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. என் குரல் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நெருங்குறவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க, சொன்னாங்களா உன்கிட்ட? அதற்காக நான் எனக்கு பிடித்த பாடல் ஒன்றை பாடலாம் என்றுதான் இருக்கிறேன். பாட்டுக்கு பாட்டு. நீ சொல்லா வீடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் வருவதெல்லாம் நீ இந்த கறிக்கடையில பாடின, இனிமே நாங்க கறியே வாங்க மாட்டோம். ஓகே, நாம் வந்து இப்போது வந்து கழுகு பார்வை பார்க்க வேண்டும், அப்பதான் வந்து ஸ்விக்கி ஆட்களை நம்மளால புரிய முடியும். தேடி அலைஞ்சி ஒன்னும் வேலைக்கு ஆகல. எல்லாரும் கொஞ்சம் அவசரமா போறாங்க, நடுவில் ஒரு சிக்னல்ல ஒரு அண்ணன் கேட்டோம், என்ன பண்ணலாம்னு ஒரே குழப்பம். அதாவது ஸ்விக்கி நிறைய பேர் போறாங்க, கூட போகணும் ஜாலியா. இந்த வண்டி எப்படி, பேட்டரி வண்டி எப்படி ஓடுது, அந்த வண்டி எவ்வளவு எவ்வளவு வேகமா ஓடும் அப்படின்றதெல்லாம் ஒரு நாள் எடுக்கும். சும்மா கேட்டு பாப்போமா எப்படினா ஓடும் ரவுண்டு தெரியாதான் தருவாங்களா? நம்மளே டீ குடிக்கலாம்னா அவரே டீ குடிக்க வந்திருக்காரு. நான் முதல்ல போய் கரெக்ட் பண்றேன், ஓகே அப்படின்னா சிக்னல் காட்டுறேன், பறந்துருங்க. கடைசியில இப்பதான் ஆசைப்பட்டேன் இந்த வண்டி ஓட்டி பாக்கணும்னு. இந்த வண்டி ஓட்ட எனக்கு குடுப்பணும் இல்லாம இந்த ஸ்விக்கி அண்ணன் வந்திருக்காரு. சரி போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் டீ ஒண்ணு கம்மியா. ஹாய், அப்படியா? சூப்பர். அந்த ஜில் ஜில் பா. ஆமா பாத்தீங்களா? அது எப்ப கண்டினியூ வரும்? போட்டுருவோம், சீக்கிரமா போட்டு. நல்லா இருந்துச்சு. அது சட்டை அப்படியே அப்படியே கேட்டீங்க. நான் கல்ச்சுரல் தலைவா அதுவா அவங்க ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். நீங்க ஸ்விக்கில எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 3.5 வருஷமா. இப்போ இன்னைக்கு ஒர்க்ல தான் இருக்கீங்க? ஆ, ஒர்க்ல தான் இருக்கேன். ஹோட்டல் தான். இந்த ஏரியாங்களா நீங்க? ஆ, நான் ஆழ்வார்பேட்டை ஏரியா. ஓகே, கொடுத்து வந்தேன். இப்போதான் இன்னைக்கு ஏதாவது வீடியோவா? வீடியோலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க வந்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நீங்க ஃபுல்லா டெலிவரி தானா நீங்க? ஓ, டெலிவரி பத்தி எடுத்துக்கோங்க. டெலிவரி பத்தி எடுக்கலாம்னு ஒரு ஐடியா. வாங்க, நான் காலைல போய் டெலிவரி பண்ணுவோம். ஷூர். சூப்பர். இருங்க, டீ குடிச்சு. நானும் எல்லாம் என்ன வித்தியாசமா பாப்பாங்க, காலைல டெலிவரி பண்றாங்க. மைக் மட்டும் வச்சிருக்கோமா? ஓகே. அப்ப டன். இப்போ உங்க பேரு? அஸ்கர். சேஸ். சேஸ்.
பால் தான் குடிப்பீங்களா? ஆமா. சூப்பர். எத்தனை வருஷமா பால் குடிச்சி? எத்தனை வருஷமா ஸ்விக்கில வேலை செய்றீங்க? சாரி ப்ரோ. ஒரு 3 வருஷமா வேலை செய்றேன் ப்ரோ. 3 வருஷமா? அதான் 3.5 ஒரு 1.5 வருஷம் வந்து பார்ட் டைமா இருந்தேன். அப்புறம் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் பார்த்தேன் ப்ரோ. கொரோனாக்கு அப்புறம் நாங்க நிறைய இன்னைக்கு ஸ்விக்கிய பத்தி ஒரு வீடியோ பண்ணனும் ஐடியா தலைவா. ஜெனரலா இப்ப வந்து இந்த மாதிரி Dress ஒரு நாள் போட்டு நிறைய இங்க வீடியோ பண்ணிருக்காங்க. பட் அவங்க ஒரு நாள்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்றாங்களோ அதுதான் வீடியோவா இருக்கும். நான் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணனா உங்க கூட நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 3 வருஷம் 4 வருஷம் நிறைய பார்த்திருப்பீங்க. சோ அதெல்லாம் பத்தி அடி பேசிக்கிட்டே உங்க கூட நான் டெலிவரிக்கு வரலாம்னு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? ஆமா. உங்க கூட வந்து கடையில வந்து ஆர்டர் போடுறாங்கல்ல, அங்க வாங்கிட்டு யாருக்கு டெலிவரி பண்றோமோ அவங்கள்ட்ட போய் டெலிவரி பண்ற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதுல எனக்கு இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக தான் நின்னும் ஆக்சுவலா நின்றுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நிறைய சுகி அண்ணன் எல்லாம் பார்த்தோம், எல்லாரும் பிஸியாவே இருந்துகிட்டே இருந்தாங்க. சரின்னு என்ன தலைவா வேணும்? தலைவா சாரி சாரி, அண்ணே ஒரு ரவுண்டு தெரியுங்களா? இதை ஓட்டி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. சும்மா அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். வா 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 வா. தலைவா எது ஸ்டார்ட்டு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதானா? இது பிரேக்கா? ஓகே. அதை கொடுத்தா போகும். உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. என்னது வந்துருவாங்களா? உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா நீங்க தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கோயில் வச்சு கூட வாங்கிக்கலாம். ஏய் நான் இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி போறேன்டா ஜாலி. ஸ்கூல் குழந்தைங்களாம் ஏத்திக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏ ஹே இருக்கும் வண்டி வண்டி வருது. உரம்போ உரம்போ. வண்டியை பாதியில் பார்க் பண்ணிட்டேன் அண்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது. இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்? மைலேஜ்லாம் கிடையாதா? பேட்டரி தானா? சூப்பர். உங்கள் பேர்? சரத்குமார். சரத்குமார், தேங்க்யூ. தங்கமான மனசு உங்களுக்கு அண்ணா. உனக்கு அப்படிங்க. நன்றி தேங்க்ஸ். ஆமாண்ணே, போய் ஏமாத்திட்டாங்க. வீசா இல்லைன்னு சொல்லி பாதியில் நிப்பாட்டி அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஊருக்கு போகிறதுக்கு இவர் சந்தோஷப்பட்டிருக்காரு. எனக்கு நிறைய சந்தோஷமா இருந்தது நீ ஊருக்கு போல அப்படின்ற. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. தலைவா வணக்கம். என்ன நீங்க உங்களை அச்சிட்டாங்களா? நாங்க போயிட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டு கேமரா கன்ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய அடி வந்திருக்கேன், பாத்திருக்கேன். அதனால சுத்துதார் உள்ள ஹீட் ஆன் பண்ணி ஒரு பெட்டு பானி மேல பவர் ஆஃப் பட்டன் போட்டோ எடுக்க சொன்னா லாக் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணிருக்கேன். சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. பயங்கரமா இருக்கீங்க, எங்களுக்கும் இந்த மாதிரி ஃபிட் ஆகணும்னு ஆசை. சூப்பர். ஆ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எடுத்து வாங்க. கொடுங்க. நான் இருக்கட்டா? வேணாவா? நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஆமா, நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. தலைவா வெரி வெரி சாரி. ஓகே ஓகே. அது ஒரு வண்டியை பார்த்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டேன். வாங்க, நம்ம இதுல போவோம். வாங்க. அவங்களுக்கு இந்த வண்டி கொடுத்துருக்காங்க ப்ரோ. அந்த வண்டி ஒரு தடவை கொடுங்களேன், அது ஓட்டி பார்க்கணும் ஆசையா இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா இது எலக்ட்ரிக் வண்டியா? ஆமா. வாங்க ஜாலியா ஒரு ரவுண்ட் போவோம். இந்த வண்டி ஓட்டணும் ஆசையா இருக்கு. ஓகே. எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இது பிரஸ் பண்ணு. ஸ்டார்ட் ஆயிச்சா? இன்னும் இல்ல. ஆ இப்ப பண்ணுங்க. ஆ போலாம். என்னடா சத்தமே இல்லாம போகுது ஒரு வண்டி. ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆனதே எனக்கு தெரியல.
நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த வண்டி இது அவங்களே கொடுத்தாங்களா இதுலயே இது வந்து ரெண்ட் நான் ஓகே ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ரெண்ட் ஒரு நாளைக்கு 200 ரூபாயா ரெண்ட் ஓகே ফুল டைம்க்கு அல்ட்ரா ফুল டைம்க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு எப்படி சார்ஜ் போடுவீங்க ஒரு தூரம் சார்ஜ் போடுவோம் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணா ஒரு 90 கிலோமீட்டர் தாரம் ஓகே சரி இப்போ இந்த ஸ்விக்கில இருந்து இந்த வண்டி வாங்குறோம்ல ஆமா இது ஆட் போட்டு நம்மளே வச்சுக்கலாமா நம்ம வேற வேலைக்கு போறோம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஒரு 2 இயர்ஸ் 1.5 வருஷமா வேலை செஞ்சி அந்த ஒரு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும் செங்கல்பட்டுல ஒரு இடம் இருந்தா கொடுத்துருவாங்க அது யாரா நீ இவ்வளவு டாலன்டடா இரு அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் இது இது ஒரு கம்பெனியா பிகாஸ்ன்ற ஒரு கம்பெனி ஓகே இவங்க கிட்ட நம்ம தனியா கூட வண்டி வாங்கலாம்ல தனியா போய் கேட்டா தர மாட்டாங்க தர மாட்டாங்களா ஒரு கூட்டமா போவோம் ச்சே யாரா இவங்க எங்க இருந்தா வந்துறானோ இப்போ நான் எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல போறேன்னு சொல்லிட்டு கீழ கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் வந்து லைக் பண்ணுவேன் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது நக்கல்யா உனக்கு ஜாலி 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 அவ்வளவுதானா சூப்பர் ஈஸியா இருக்கிறது கஷ்டமே தெரியல இந்தாங்க சாவி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வெரி சாரி உங்களை விட்டுட்டு நான் வந்து இதுல போனதுக்கு வெரி வெரி சாரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வரைக்கும் நம்ம வந்து பைக்ல போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப கார்ல போறோம் நம்ம ஃபுல்லா கார்ல தான் போய் டெலிவரி பண்ண போறோம் ஜாலி டெலிவரி பண்ண போறோம் ஓகேவா நம்ம ஏரியா எந்த ஏரியா அல்வார்பேட் அந்த ஏரியாக்கு போலாம் வாங்க போவோம் வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இதுல வந்து இப்ப ஸ்விக்கி வந்து ஒரு பார்ட் டைம் பண்றவங்களுக்கு ஈஸியான ஒர்க் நல்லா சம்பாதிக்கலாமா இல்ல ஃபுல் டைம் இதே ப்ரொஃபஷனா எடுக்கறாங்க இல்லையா சோ அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா இல்ல பார்ட் டைம் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வேற வேலை செஞ்சுட்டு பகல்ல வேற வேலை செஞ்சுட்டு ஈவினிங் ஓட்டுறவங்க அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பெனிஃபிட் தான் அதாவது கைக்கு வந்து ஒரு 18,000 நிக்கும் அப்படியா ஆமா ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி நேரம் வேலை செஞ்சா அதாவது நீங்க சொல்றது இப்ப காலேஜ் போயிட்டு வந்து ஒரு 5 மணிக்கு ஆன் பண்றாங்கன்னு வைங்க ஒரு 7 to 11 ஓட்டனாவே ஒரு வீக்குக்கு வந்து 4000 கையில நிக்கும் பெட்ரோல் எல்லாம் போக அவங்க கரெக்ட்டா ஒரு 6 டேஸ் வேலை செஞ்சாங்கனா சூப்பர் இப்ப ফুল டைம் பண்றவங்களுக்கு ফুল டைம் பண்றவங்களுக்கு அதுவும் பெனிஃபிட் இருக்கு ফুল டைம்ல ரெண்டு இருக்குனா 10 hour ஷிஃப்ட் ஒன்னு இருக்கு 12 hour ஷிஃப்ட் இருக்கு 12 hour ஷிஃப்ட் வந்து அல்ட்ரா ஷிஃப்ட்னுவாங்க 10 hours வந்து ফুল டைம் ஷிஃப்ட்னுவாங்க ফুল டைம் ஷிஃப்ட்ல ரெண்டு ஷிஃப்ட் இருக்கு 11 to 11 6 to 6 மார்னிங் 6 ல இருந்து ஈவினிங் 6 11 வந்து மதியானம் 11 ல இருந்து நைட் 11 ஓகே அந்த ரெண்டு ஷிஃப்ட் இருக்கு ரெண்டு ஷிஃப்ட்லயும் வந்து நம்ம வீக்லி ஒரு 9000 எடுக்கலாம் வீக்லி 9000 எடுக்கலாம் ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 1500 போடுனா கூட ஓகே 7000 கிட்ட கையில இருக்கும் அப்ப இது நல்ல வேலை தான் இல்லீங்களா நல்ல வேலை தானா பட் வேற வேலைக்கு போகணும் காலேஜ் முடிச்சிட்டு நம்ம வேலை வேலை போகணும்ன்ற போது இதுலயே நின்ற கூடாது உண்மையாவே போதும் அடிக்ஷன் அப்படிங்க ஆமா இப்போ காலேஜ் முடிஞ்சிச்சு நான் எனக்கு 6 மந்த்ல ஒரு வேலை கிடைக்குது 15000 சம்பளம் ஓகேவா வந்து அந்த 15000 பார்ட் டைம்லயே சம்பாதிச்சிட்டு இருப்பான் ஓகே ஸ்விக்கில இருந்து பார்ட் டைம் ஓகே ரெண்டு மூணு நாள் வேலைக்கு போயிட்டு என்னடா இது பிடிக்கவே இல்ல போ வேற மாசம் பூரா வேலை செஞ்சு 15000 ரூபாய் வருது இது ஈவினிங்ல ஓட்டனாலே ரெண்டு வாரத்திலே 15000 ரூபாய் வருது இன்னும் இது வந்து ফুল டைம் ஓட்டனா நம்ம ஒரு மாசம் ஒரு 30000 ரூபாய் கிட்ட எடுக்கலாம் அப்படின அந்த மைண்ட் தட்டுக்குள்ள போறாங்க அது மிகப்பெரிய தப்பு ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு ஓகே இது ஸ்விக்கி ஆபீஸ் தான் எதுங்க இதோ இதோ பாருங்க நம்ம நிக்கிற இடத்துல இருக்கு 5th மாடி ஜாயினிங்னா இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆமா அந்த போட்டுருக்கு ஸ்விக்கி னு இது கரெக்ட்டா எந்த ஏரியா அப்படினு பாத்தீங்கன்னா பக்கம் கரெக்டா நம்மளோட தார் ஹோட்டலுக்கு பக்கத்துலயே இருக்கு ஸ்விக்கி ஆபீஸ் நீங்க ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிடலாம் இதுதான் ஸ்விக்கி ஆபீஸ் சோ இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா உங்களோட லைசன்ஸ் பைக்கோட ப்ரூஃப் பைக்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்புறம் ஆதார் கார்டு ஆதார் கார்டு பான் கார்டு பான் கார்டு இத கொடுத்தீங்கனாலே உங்களை ஸ்விக்கில ஜாயின் பண்ணுவாங்க ஆனா இது வந்து இப்ப ஜெனரலா சொல்லுவாங்கல்ல இப்ப ஸ்விக்கில வந்து இதெல்லாம் ஆர்டர் போடுவீங்க அப்படிங்கற மாதிரி ஒன்னு இருக்கும்ல நிறைய இருக்குனா ஒரே ஒரு வாட்டர் கேன்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க 1/2 லிட்டர் 5 ரூபாய் மஞ்ச சாக்லேட் இன்ஸ்டாமார்ட் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வேற ரொம்ப
சிகரெட்ஸ் ஆர்டர் வரும். அது லேடிஸ் முக்கியமா ஆர்டர் பண்ணுவாங்க. லேடிஸ் தான் ஆர்டர் பண்ணுவாங்க சிகரெட்டா. நிறைய ஆர்டர் தந்திருக்கு. இது ரெண்டு தான் ப்ரோ லேட் நைட்ஸ்ல வர ஆர்டர். ஆனா இப்ப இந்த லேட் நைட் நம்ம போறோம் அப்படின்னால ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா சில ஏரியாலாம் ரொம்ப. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா கோட்டர்புரம் 2018 நினைக்கிறேன் ஊபர் ஹிட்ஸ்ல வேலை செய்யும் போது கோட்டர்புரத்துல ஒருத்தன் கத்தி வச்சு நிக்கிறான் பிரிட்ஜ் கீழே. நீ இப்ப நீ இருக்கிற ஆர்டர் நீ என்கிட்ட தரலனா உனக்கு குத்திடுவேன். அந்த டைம்ல என்ன நான் பண்ண முடியும்? குடுத்துட்டேன் அப்படியே வந்துட்டேன். எதுவுமே பண்ண முடியல. அவன் நல்ல நேரம் சாப்பாடோட விட்டான். போன் எல்லாம் பிடிங்கிறதுனா கஷ்டம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் இப்போலாம் வந்து நடக்கிறது இல்ல. அதெல்லாம் நான் கேள்விப்படுறது இல்ல. பட் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து என்னால மறக்க முடியாது. இப்ப அந்த சாப்பாடு நீங்க குடுத்துறீங்கல்ல அது அந்த கஸ்டமருக்கு இப்ப நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கான பெனால்டி எல்லாம் கால் சென்டர் கால் பண்ணி இந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க வந்து அதை கேன்சல் பண்றாங்க. அது நமக்கு எதுவும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாங்க நிறைய கேள்விப்படுறோம் ஸ்விக்கி அதுலயும் காசு அப்பாவும் ஒத்துக்க மாட்டிருக்கேன். அப்பா எக்ரீன் வர்றாரு சரி சார் சாரி சார் நெக்ஸ்ட் டைம் அப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு வரேன். அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆர்டர் மட்டும் ரேட்டிங் கம்மி. ஓகே அது ரேட்டிங் கம்மியா என்ன ஆகும் வீக்லி இன்சென்டிவ் வராது. நான் ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் போடுறேன் அதுல எனக்கு 45 நிமிஷம் காட்டுதுன்னா அது குக்கிங்கும் சேர்த்துதான். ஓகே அதுல தெளிவா காட்டும் நான் ஆப்லயே காட்டும் எப்போ ஆர்டர் அசைன் பண்ணிருக்காங்க. நான் எப்போ அந்த கடைக்கு போய் ரீச்டுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன். எப்போ ஆர்டரை வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். கலெக்ட் பண்ண டைம்ல இருந்து டெலிவரி எவ்வளவு நேரம் இது எல்லாமே தெளிவா காட்டும். ஒரு வழியா நம்ம ஜோனுக்குள்ள வந்து நினைக்கிறேன் இல்ல அது ஆப் பாப்போம் நம்ம பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எங்கள்ட்ட இருக்க ஸ்விக்கி எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கஸ்டமர் இருந்து எப்படி வரும் என்ன ஏதுன்றது. கோபாலபுரத்துல இருக்கு. இப்ப உங்களுக்கு கடையை வச்சே முடிவு பண்ணிருவீங்கல்ல இது எந்த ஏரியா இது எந்த ஏரியா அப்படின்றது. பாஸ்தா ஸ்கொயர் எங்க போய் டெலிவரி பண்ணுன்றது இப்ப நமக்கு காட்டாது. பட் மேப்ல காட்டும். நம்ம மேப் பிரஸ் பண்ணி நம்ம செக் பண்ணோம்னா எல்டம்ஸ் ரோட்ல டெலிவரி. பட் நம்ம வந்து அக்யூரேட்டா அட்ரஸ் வேணும்னா பிக்கப் பண்ணாதான் காட்டும். இது இப்ப நம்ம எவ்வளவு நேரத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அவங்க குக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி அப்படின்னு ஏதாவது இருக்கா. அதான் இங்க வந்து ஃபுட் ரெடின்னு வரும் வந்துச்சு பாருங்க. நம்ம வெயிட் பண்ண வேணா நம்ம போய் ஆர்டர் காமிச்சு உடனே வாங்கிக்கலாம். ஓகே ஃபுட் ரெடி அப்படின்னு லெஃப்ட் நான் இதுல இதுதானா இதான் பாஸ்தா ஸ்கொயர் சூப்பரா இருக்கு அப்படின்னு அக்யூரேட்டா வாங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வெற்றி. நான் பிக்கப் பண்ணிட்டேன். ஆமா முதல் ஆர்டர் இப்போ நம்ம பிக்கப் பண்றேன்னு சொல்லணுமா? ஆமா இது கொடுங்க வெரி ஆர்டர். இதுல வந்து ஓடிபி வரும் 3759. ஆர்டர் வந்து நம்ம ஆர்டர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அட்ரஸ் காட் கேஷ் ஆன் டெலிவரி 316 ரூபா வாங்கணும்னு போட்டிருக்கு. ஓகே நம்ம தான் அங்கே போய் வாங்கிக்கணுமா? அவங்க ஆன்லைனில் பே பண்ணல இல்லை பே பண்ணல. இப்போ இங்கேருந்து நமக்கு இந்த லொக்கேஷனா? ஆமாம் கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. நல்லா இருக்கேன். ஹலோ டாஸ்மார்க் முடிஞ்சிருச்சுண்ணே. ஆ ஹலோ இந்த ஸ்விக்கி பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் வாங்கினோட டக்குன்னு போய் கொடுத்துருவோம். ஓகேண்ணா இந்தாங்க போவோமா? எந்த ஏரியா போனோம்? எல்டம்ஸ் ரோட். எல்டம்ஸ் ரோட் கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாரு. ஓகே சேஞ்ச் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கினாரு. சேஞ்ச் நம்ம ஏன் எடுத்துட்டு போனோம்? சேஞ்ச் கேட்டால் கொடுக்கணும். அவங்க கிட்ட 500 இருக்கு. ஓகே 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 சில கஸ்டமர் கரெக்டாக கொடுத்துருவாங்க. சில கஸ்டமர் இப்போ நமக்கு எவ்வளோ தரணும்? 316 ரூபா ஒரு தரணும். ஓகே இப்போ நம்மளோட இது எவ்வளோ தூரம் காட்டுது? டெஸ்டினேஷன் எவ்வளோ நேரம் காட்டுது? 2.5 கிலோமீட்டர் வரும். பிக்கப் பண்ணதோட சேர்த்து 2.5 கிலோமீட்டருக்கு 20 ரூபா தான் தருவாங்க. 4 கிலோமீட்டர் வரைக்கும் 20 ரூபா தான் தருவாங்க. 4 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபா. 7 கிலோமீட்டர் மேலே போச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபா. ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இல்லை. இன்னைக்காவது பரவாயில்ல வெயில் மலையில எல்லாம். ஆமாம் ரெண்டு நாள் மழை பெஞ்சு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஆனால் மழையா இருந்தாலும் ஓட்டுவோம். மழையா இருந்தா தான் நிறைய பேர் ஸ்பீடா ஓட்டுவாங்க. ஏன் ரெயின் சர்ஜின் ஒன்று கொடுப்பாங்க. ஓகே நம்ம வீக்லி இன்சென்டிவ்க்கு அச்சீவ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது அந்த ரெயின் ஆர்டர்லாம் எடுத்தா ரெயின் சர்ஜின் தலைவா ஒரு 20 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா தருவாங்க. 40 ரூபா 40 ரூபா ஆர்டர் வரும். இப்போ 20 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 40 ரூபா சம்பாதிச்சா அதனாலேயே அந்த மழையில ஓட்டுவாங்க. ஆஹா
ஓகே. ஸோ நம்ம ஆர்டர் வந்து இங்கே தான் போட்டிருந்தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து ஸ்ரீஸ்லா ஏதோ ஒரு அஸ்வினி. அங்கே வந்திருக்கோம். எந்த ஃப்ளோர் தலைவா? அதான் ஏ டூன்னு போட்டிருக்காங்க. ஏ டூ போகிறோம். ஏ டூவில் போய் டெலிவரி பண்ணுறோம். இவங்க பாஸ்தா ஆர்டர் போட்டிருக்காங்களா? கிளாசிக் மேகி ஃபஸ்ட் கானா சூப்பரே. ஒரு ஆர்டர் முடிச்சிட்டோம். அமௌண்ட் அவங்க 316 போடுறாங்க. இப்போ நம்ம இப்போ கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிட்டோம். அதே மாதிரி கீழே 316 கேஷ் கலெக்டட் கம்ப்ளீட். ஓகே. அதே மாதிரி கீழே டெலிவரி கம்ப்ளீட். நோ ஆர்டர்ஸ் டெலிவரின்னு கொடுத்து. வெற்றி ராஜ் பேலஸ். ஓகே. இங்கே கம்மி விலையில என்ன இருக்கு? விஜயாண்டின் வீடு. இப்ப போகும்போது நான் கட்டுற வீடு எங்க இருக்கு? இங்கதான் இருக்குங்களா? ஒரு வாட்டி ஆர்டர் தர போயிருந்தேன். திடீர்னு பின்னாடி இருந்து வர காரை விட்டு இறங்கி ரெஜிஸ்டர்யா சார் பார்த்தவனே கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் நீங்க வாங்கினதுலயே அதிகபட்சம் டிப்ஸ்னா எவ்வளவு? 200 ரூபாய். ரெஸ்டாரண்ட்லயும் இப்படி உபசரிது. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. எப்போ ஆர்டர் வந்தாலும் ஒரு சாண்ட்விச் ஒரு ஃப்ரூட்டி ஜூஸ் கொடுப்பாங்க. 3800 ரூபாய். ரெண்டு டிஷ் தான். என் வீட்டு காலிங் பெல் சரியில்லை, நீ எப்படி சொல்லுவேன்? காலிங் பெல்லுக்கு ஈக்குவலான ஆளா நீ அப்படின்னு கேட்டது ரொம்ப மனசு உடஞ்சு போச்சு.